வெல்கம் டு ஷோரீல். வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில் ரிலீஸ் ஆக போகிற ரிலீஸ் ஆன மூவியினுடைய டீமை தான் பார்த்துட்ருக்கோம். அவங்களோட நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசியும் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற டீம் சேதபூமி திரைப்படம். வெல்கம் டு தி ஷோ. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். ஓகே. ஸோ சேதுபூமி ஆஸ் சச் மூவி எந்த அளவுக்கு நல்லபடியாக வந்திருக்கு? நீங்கள் சந்தோஷமாக டிக்கெட் வாங்கி தியேட்டரில் பார்த்து ரசித்து ஆர்ப்பாரம் பண்ற அளவு நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. ஓகே, as a director நீங்க தான் வந்துட்டு ஷிப்போட ஒரு மெயினான ஒரு ரோல் வந்து உங்களுக்கு தான் வந்து இருக்கு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இந்த மூவி கம்ப்ளீட்டா அமைஞ்சிருக்கு? எந்த அளவுக்குனா 10%. ஆமா, நாம என்ன எதிர்பார்த்தோமோ அது ஃபுல் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அழகா வந்திருக்கு. ஓகே, கண்டிப்பா. ஸோ சேதுபூமி அதோட ட்ரெய்லர் நாங்கள் பார்த்தோம். ஒரு ஒரு ஆக்ஷன் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, ஒரு கிராமம் இல்லை ஒரு ஒரு ஊர்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அதோட எசன்ஸ் எல்லாமே வந்து எங்களால் ட்ரெய்லர்ல பார்க்க முடியுது. ஸோ சேதுபூமி அந்த நேம்க்கான ஒரு என்ன அது காரணம் நீங்க எதுக்கு வச்சீங்க? சேதுபூமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேது மன்னர்கள் ஆண்ட பூமி, அதாவது ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரையை ஒட்டி வரும் அந்த அந்த பூமியில் வந்து வாழ்கிற மக்களை பற்றியான கதை. அவங்களுக்கான கதையாக இருக்கும்போது அது அவங்களுக்கான டைட்டிலாகவும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சேது பூமின்னு வச்சோம். அது அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. அந்த டைட்டிலே ஒரு தனி அழகு அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதை அதை விட அழகுன்னு பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஸோ கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு வரலாறு அதோட பேர் வச்சு ஒரு படம் வருது அப்படின்றப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஹீரோயின் பத்தி சொல்லுங்க. ஸோ நீங்க சொல்லுங்க அண்ட் டைரக்டர் சார் நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஹீரோயின் வந்து சம்ஸ்கிருதி ஷனாய். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, கார்டன் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு செகண்ட் ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு ஹீரோயின் ஒரு வெரி ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்தில். ஏன்னா கதையிலே வந்து அந்த அவங்களுக்கு நடக்கிற ஒரு பர்சனல் பாதிப்பு தான் மற்ற கதாபாத்திரங்களை எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணோம். அண்ட் அது நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை வேணும். நாங்கள் நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணோம், அதில் வந்து செலக்ட் பண்ணது தான் சம்ஸ்கிருதி. அவங்க கதாபாத்திரமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கதாபாத்திரம். இதை வந்து ஒரு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு இன்னசென்ஸ் வேணும் அந்த முகத்தில், அதே நேரத்தில் வந்து ஒரு மெச்சூரிட்டி வேணும் நடிப்பில். எக்ஸாக்ட்லி, இந்த மிக்ஸ் வந்து அவங்ககிட்ட இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். இன்னொன்று, மூவி பார்க்குறப்ப அந்த ரோல் புதிய மலர் அவங்க கேரக்டர் பேர், இந்த பேரே ரொம்ப புதுசாக தான் இருக்கும். ஸோ அந்த அந்த கேரக்டர் பேசுறது நிறைய பேர் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹீரோயினை வந்து ஓகே நிஜமாலே புதிய மலர்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு நினைக்கிறது தோணும். தாமன், ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பர்செப்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மூவி. ஸோ உங்களுக்கு இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும்போது நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, இந்த மூவியை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்துட்டு எனக்கு மூவியை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுலேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் இந்த மூவி இவருக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணி ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் தான், படம் பண்ண போறாருன்னு தெரியும் பட் ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் மீட் பண்றப்ப ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணோம். ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்போம். 2 மணி நேரம் ஜென்ரலா படத்தை பத்தியே பேசல, ஜென்ரல் கேஷுவலி எல்லாத்த பத்தியும் பேசணும். ஆனா முடிக்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு ரொம்ப எமோஷனலான டைரக்டர். ஸோ மோஸ்ட்லி இது கிரியேட்டிவ் ஃபீல்டு, நம்ம இப்போ சினிமாவே வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டு. இதுக்கு வந்து அதுவும் முக்கியமாக டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலி கனெக்டடாக இருக்கணும் ஒரு கிராமத்தை ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப. ஏன்னா சூப்பர்ஃபிஷியலாக பண்ணவே முடியாது, மனுஷங்களோட உணர்வுகளை சம்மந்தப்பட்டு தான் நம்ம கதையை எழுத முடியும். அவர் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், அவர் ரியாக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொண்டுட்டு வர முடியும். ஏன்னா நடிப்பு வந்து ஹாஃப் தான் நம்ம பண்ண முடியும், மீதி ஸ்கிரிப்டு, டைலாக்ஸு, கேரக்டர், அதுக்கப்புறம் டேரக்டர் காட்டுற விதம், கேமராமேன் அதை ப்ரெசென்ட் பண்ணுறது, எல்லாமே ப்ரெசென்ட், கோஆர்டர்ஸ் நடிக்கிறது, எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சால் தான் நம்ம நடிக்கிறத வெளியில் தெரியும். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ரோல், நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியில தெரியும்ன்றது நம்பிக்கை எனக்கு அப்பயே வந்துருச்சு. கமிங் பேக் டு சினிமாட்டோகிராஃபர், ஸோ நீங்க சொல்லியிருந்தோம் அந்த சீரியஸான அந்த டெக்னிகாலிட்டிஸ்லாம் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு கிராமத்திலேயோ இல்லை ஒரு ஊர்ல போய் அங்க ரியலா நடக்கிற விஷயங்கள்ல போய் அங்கேயே வந்து ஷூட் பண்ணி அதுல ஹீரோ ஹீரோயினை வந்து அடாப்ட் பண்ணி நடிக்க வைக்கிறது. ஸோ அதுல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஷார்ட்ஸ் இல்லைன்னா கஷ்டப்பட்ட ஒரு ஆக்ஷன் சீன் அப்படின்னா வந்து எதை சொல்வீங்க? எல்லாமே கொஞ்சம் அதாவது நாங்கள் போன டைம் வந்து அந்த மாதிரி டைம் சூஸ் பண்ணி போனோம். டிசம்பர், ஜனவரி அந்த மாதிரி டைம், அந்த டைமில் கொஞ்சம் ரெயின் சீசனாகவே இருந்துச்சு, கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியிருந்துச்சு. எல்லாம் ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே,
அந்த டைமில் அதாவது அந்த டைம் வந்து எப்படி இருக்கும்னா மேக்ஸிமம் அவுடோர் ஷூட்டிங்ஸ் தான் இருக்கும், லைட் வேரியேஷன்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கும், அதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. ஓகே, திடீர்னு மழை வந்துடும். ஸோ அந்த டைமையும் நாங்கள் யூஸ் பண்ணி மாண்டேஜஸ் எடுப்போம், அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும். சாரை பற்றி சொல்லி ஆனோம், அதாவது நிறைய இடத்துல வந்து அப்போ உங்களுக்கே தெரியும் எப்படி மழை பெஞ்சதுன்னு. ஸோ வெதர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல நாங்கள் ஷூட் பண்ண அந்த பர்டிகுலர் டைம். அது திடீர்னு ஒரு இடத்துல மழை பெய்யும், திடீர்னு பெய்யாது, நம்ம லொக்கேஷன்ஸே கம்ப்ளீட்டாக கண்டினியூட்டி இருக்காது. அந்த நேரத்தில் வந்து ப்ராபப்ளி ஒரு கேமரா செட் பண்ணி லைட் செட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் ஆகல. இவர் 1/10 ஆஃப் த டைமில் பண்ணார். ஓகே, அது ஜென்ரலாக பண்ணுறதோட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க இவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால் நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு சில ஷார்ட்ஸில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த ஷார்ட்லாம் ஆக்சுவலாக லெஸ் தென் 5 மினிட்ஸ் ஷூட் பண்ணது. படத்தில் நீங்கள் நினைக்கிற பெஸ்ட் ஷாட் எல்லாமே அந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஷூட் பண்ணார். அது வந்து ஃபார் அன் ஆக்டருக்கு என்னென்னா ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு மாஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ் வரப்போ ஒரு டைம் ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரம் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அந்த மூட் சில பேருக்கு அந்த எமோஷன் கண்டினியூட்டி இருக்காது. சார் கூட ஒர்க் பண்ணுறப்ப அப்படி இல்லை, இப்படி நடக்கும். ஸோ மாஸ்டர் முடிச்சோன்னா முக்கியமாக ஒன்று சொல்லணும், அதாவது இன்ட்ரல் பிளாக் முன்னாடி ஹீரோ ஹீரோயின் பேசுகிற ஒரு சீக்வன்ஸு ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 1 hour நல்லா மழை பேச்சு வந்துச்சு. முக்கியமான சீன் அது வந்து எமோஷனலான சீன். கோவிலில் ஷூட் பண்ணுறோம், டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன் 1/2 hour தான் இருக்குது எனக்கு டைமு, இதில் வந்து நிறைய ஷார்ட் போக முடியாது என்னால் கண்டிப்பாக, ஏன்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுங்க, ட்ரெயின் பண்ணி சீக்கிரமாக டைலாக் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்துருங்க. அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ஓகே, அந்த ஷார்ட்ஸு ரொம்ப கம்மி தான் அந்த சீனில், ஆனால் நல்ல எமோஷனாக இருக்கும். என்னால் ஒரு 5-6 ஷார்ட்டில் தான் பண்ண முடிஞ்சது அந்த சீன். அது ரொம்ப நல்லா இருக்கு, அது எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கும்போ நடுல நல்ல வந்துட்டு எல்லாருக்குமே வந்து டிரெக்டர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி ஷார்ட்ஸ் யோசிச்சு இருக்காங்க, எவ்வளோ வந்து அவங்கள வந்து அழகாக போர்ட்ரே பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட அது ரோல் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் வந்து ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ இவர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஜி ப்ளீஸ் ஜி இந்த மாதிரி ஷார்ட்லாம் கொஞ்சம் அழகாக தெரியவேன் ஜி அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? அது மாதிரி எதுவுமே பண்ணல, நான் தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஓ ஓகே, ரியலி நான் தான் அவரை வந்து ரொம்ப கொஞ்சம் அவரை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், நீங்க இப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு எந்த இடத்துலயுமே மனம் கோணாம ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணாரு. முக்கியமா நிறைய இடங்கள்ல வந்து பைக் ஓட்டிட்டு வரணும், புல்லட் ஓட்டிட்டு வரணும். ஓகே, அதை கண்டிப்பாக ஒரு மார்க்கில் கொண்டு வந்து நிப்பாட்டணும், அப்புறம் பேலன்ஸ் பண்ணணும், டயலாக் பேசணும், நிறைய விஷயங்கள். அது பெரிய இந்த படத்துக்கு நாங்கள் ஒரு புல்லட் ரெடி பண்ணோம் அந்த ஊர்லேயே வந்து, அந்த லுக் அந்த கலரு அந்த புல்லட் படத்தில் ஒரு பெரிய கேரக்டர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி புல்லட் இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றுலேயே வரலாறுலேயே இல்லையா, இதுக்குன்னு சொல்லி மாடிஃபை பண்ணி அது ஒரு பெரிய செட் பண்ணியிருந்தோம். அந்த புல்லட் மாடிஃபை பண்ணதுனால என்னாச்சு, ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், அது பிரேக் அங்க நிக்கணும்னா இங்கேயே பிரேக் பிடிச்சிடணும். அது மார்க்ல நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன்னா அது சரியா பிடிக்காது, பிரேக் பிடிக்காது, அந்த பார்க்க லுக் நல்லா இருக்கும், ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். சோ அதுல கேமரா எல்லாம் நிறைய தடவை இடிக்கிற அளவுலாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்க நான் என்ன பாக்குறது, முதல்ல இந்த புல்லட்டை வந்து சரி பண்றதுல. அது அந்த அதே புல்லட்ல சாங் மாண்டேஜஸ் சாங் லீட் எடுத்திருப்போம். ஒரு சாங் அந்த நியாச்சு நானாச்சு சாங்ல ஹீரோயின் முன்னாடி உட்கார வச்சு ஓட்ட சொல்றாங்க. அது அப்புறம் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டேன், இதை சொல்லி ஆகணும். ஒரு ஹீரோட்ட ஹீரோயினி முன்னாடி வச்சு ஓட்ட சொன்னா சந்தோஷம் தானே போடுவாங்க. ஆமா, ஏங்க நீங்க என்ன மாதிரி புல்லட் கொடுத்து இது ஒரு குறையா சொல்றீங்க, இது ஒரு குறையாரா சொல்றாங்க? நீங்க வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துக்கிறீங்க. ஒன்னு தி பெஸ்ட் பார்ட் ஹீரோயின் வந்து முன்னாடி வச்சு ஓட்டுறது, இன்னொன்னு தி வர்ஸ்ட் பார்ட் வந்து எங்க அது நிக்குனே தெரியாது. இந்த ரெண்டுத்தையும் கொடுத்து அவர் எப்படி காலையில போன உடனே தமண்ட வந்து இன்னைக்கு என்ன எடுக்க போறோம் அப்படினா ஃபைட் எடுக்கும்போது எல்லாருமே ஹீரோனா லவ் சீன் எடுக்கும் போது தான் அவ்வளவு சந்தோஷமா வருவாங்க, ஆனா தமிழ லவ் சீன் எடுக்க வைக்கும் போது எப்பா லவ் சீன் பா கேளு, ஹீரோயின் லவ் சீன் பா லவ் சீனா லவ் சீனா. I think நீங்க எல்லா லவ் சீன்லயும் வந்து அந்த புல்லட்ல ஓட்ட சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஓடி பாருன்னு நினைக்கிறேன். எல்லா லவ் சீனும் வீட்டுக்குள்ள இருக்கும், வீட்டுக்குள்ள இருக்கும், அது பார்த்தாலே பயமா இருக்கும். சேமா பண்ணுங்க. முக்கியமான ஒருத்தர் வந்துட்டு இதுல காஸ்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோமே, அது யாரோ டைரக்டரே நடிச்சிருக்கிறார். சோ அதுதான் நீங்க சொல்லுங்க. சோ இவ்வளவு நேரம் வந்துட்டு அஸ் எ டைரக்டரா வந்துட்டு ஒரு ஹீரோ என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து அவர் வந்து சஜஸ்ட் பண்ணிருப்பாரு, இல்லைன்னா வந்து ஆர்டர் பண்ணிருப்பாரு. நீங்க ஒரு கோ ஆக்டரா வந்து உங்க கூட நடிக்கும் போது பார்த்தா இப்ப தெரியுதா என்னோட கஷ்டம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிருக்கீங்களா?
அப்படி கிடையாது. ஏன்னா மூவி ஷூட் பண்ணுறப்ப இட்ஸ் ஆல் கேரக்டர். ஏன்னா கதை கேட்குறப்ப நாங்கள் கேரக்டர்ஸ் தான் கேட்போம். ஓகே, இந்த கேரக்டர் வந்து இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடியுது, இது பண்ணுது, இதுக்கு பெஸ்ட் முகங்கள் தான் தேடிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டருக்கு அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த படத்தில், ஹீரோயினோட தாய் மாமா ரோல். அது அதுக்கு நாங்கள் பார்த்தோம் சரி என்ன மாதிரி பண்ணலான்னு. அதுக்கப்புறம் அந்த ரோல் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. அது என்னன்னா அந்த ரோல் பண்ணுறதுக்கு கதையை பற்றி முழுசாக தெரியணும். அப்போ டைரக்டரே பண்ணால் பெட்டராக தான் இருக்கும்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணோம். அண்ட் டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்லலாம் வந்து கேமராக்கு பின்னாடி எங்களெல்லாம் நிற்க வச்சுட்டாரு. நாங்கள் எப்படி பண்ணுறோம் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ஓகேனா நான் பண்ணுறேன், அது என்ன தேவையோ அதை நினச்சதை வாங்கிடுவார் ஆர்டிஸ்ட்டை, அது எவ்வளோ டைம் எடுத்தாலும் சரி. ஆனால் அவர் நடிக்கும்போது நீ எல்லாத்தையும் பார்த்துரு, கரெக்டாக இப்போ நான் எப்படி பண்ணுறேங்க மாத்திரம் நீ பார்த்து எனக்கு எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு. ஆனால் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னை நம்ம அப்புறம் வந்து எல்லாத்துலேயும் போய் கேட்பார், நான் எப்படி பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்டுட்டு தான் என்கிட்ட கடைசியாக வருவார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து சேது பூமியினுடைய படத்தில் ஒரு ரொம்ப சீரியஸான விஷயங்கள்லாம் வந்து டச் பண்ணும். இப்போ அடுத்து வந்து உங்ககிட்ட கேட்குறது சாங்ஸ். ஒரு ஹீரோக்கு இல்லை ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்னொரு ஒரு பர்செப்ஷனில் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு சாங்ஸ் சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப மக்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயம் இந்த சாங்ஸ் தான். ஸோ அதில் நிறைய ரீச் கிடைக்கணும், நல்லபடியான பாடல் அமையணும், எல்லோரும் வந்து மனசில் பதிகிற மாதிரியான ஒரு பாடல் அமையணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு சாங்ஸ் நல்லா வந்திருக்கு? இந்த ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து மோனிஷ் பாரதின்னு ரெண்டு பிரதர்ஸ், ரொம்ப நல்ல சாங்ஸ் இது. ஒரு அவங்க ஆக்சுவலாக சிட்டியில் வளர்ந்த பசங்க, இது வந்து ஒரு கிராம படம் லைக் வில்லேஜ் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவங்க எப்படி மியூசிக் கொடுக்க போகிறாங்க, அது மண் சார்ந்து இருக்குமான்ற நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணது ஏண்டி சண்டாளி ஏன் கொள்ளுறன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை டியூன் கேட்டோன்னே சொல்லிட்டோம், ஷோர் ஹிட் சாங். இன்னொன்று நந்தலாலான லிரிக்ஸை ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது. அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் படத்தில். படத்தில் மொத்தம் 4 சாங்கு, அதில் வந்து 3 இன் ஃபிலிம் வரும், ஒன்று வந்து ப்ரமோஷன் சாங், அண்ட் ஒரு சாங் வந்து ஏண்டி சண்டாளி, இன்னொன்று வந்து இனி இனியாச்சு நானாச்சுன்னு ஒரு ரொமான்டிக் டுவெட், இன்னொன்று வந்து ஒரு பாத்த சாங். இந்த மூணு பாட்டிலையுமே நீங்கள் லிரிக்ஸ் ஒரு தடவை கேட்டாலே அதை வந்து கேட்டு திருப்பி பாடுற மாதிரி இருக்கும். மூணு பாடல்களுமே வந்து நந்தலாலா சார் இந்த மாதிரி அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆல்பம், ஒரு மியூசிக்கல் ஆல்பம் ஒரு படத்துக்கு அமைகிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் கோரியோகிராஃப் பண்ணது எல்லா பாட்டுமே வந்து தீனா மாஸ்டர் தான். தீனா மாஸ்டர் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து எல்லா படத்துலேயும் அட்லீஸ்ட் ஒரு பாட்டாச்சும் மாஸ்டர் வந்து கம்போஸ் பண்ணிடுவார். அண்ட் இந்த படத்தில் ஹோல் ஆல்பம் அவரை தான் பண்ணுறாரு. அண்ட் ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக ரோட்டில் அந்த முறையூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து சின்ன சின்ன சந்து, அதில் வந்து அந்த கிராமம் முழுக்க ஷூட் பண்ணியிருப்போம். அண்ட் நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் படத்தில். அண்ட் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஏண்டி சண்டாளி பாட்டு. இன்னொன்று வந்து ஒரு 500 to 800 feet ஹை ஒரு ஹில்லாக்கு, அந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன குன்று, அந்த அது அப்படி ஒரு வெயில் அப்போ. அண்ட் நம்ம க்ரூ எல்லாத்தையும் அது மலை மேலே கொண்டு போயிட்டு அந்த இதில் ஷூட் பண்ணோம். ஆனால் சாங் பார்க்குறப்ப எனக்கு அந்த அடித்த வெயில் அதில் பட்ட கஷ்டம்லாம் ஞாபகம் இல்லை, அவ்வளோ ப்ளசன்ட், அவ்வளோ அழகாக வந்துருந்தது. ஸோ இதை தவிர்த்து வந்துட்டு ஆக்ஷன் நிறைய ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருந்துச்சு. சாங் வந்து சொல்லும்போது வந்து சொல்லியிருந்தாங்க தமன், ஒன் ஷாட் வந்து நிறைய இருக்குது, லைக் லென்த்தியாக இல்லை வந்துட்டு ஒரே ஷாட் எடுக்கிறது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் மீடியா பர்சன் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா தெரியும் அது எந்த அளவுக்கு டஃப் அப்படின்ட்டு. அதுலேயும் அந்த கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஊரில். ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஆர் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணீங்க? ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக. ஏன்னா சாங் நல்லா வந்துருச்சு, இதை எப்படி எடுக்க போகிறோங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. மாஸ்டர் தினா மாஸ்டர் வந்து 100 சாங்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு நான் அவர் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், அதுவே ஒரு டென்ஷனு. அப்புறம் இந்த பிஜிஎம் இல்லாமல் மற்றது எல்லாமே லென்த்தியான ஷார்ட்ஸ் சிங்கிள் ஷார்ட்ஸாக எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸ்ட்ரீட் லொக்கேஷன் தான் அந்த ஊரில் ஃபுல்லாக ஸ்ட்ரீட்லாம் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் அந்த மக்களோட ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு.
கண்டிப்பாக. ஏன்னா யாருமே இருக்கக்கூடாது, எல்லா ஆக்சிஸும் ட்ரை பண்ணுவோம், 360 degrees போவோம், ஃபுல்லாக சுற்றுவோம், ஃபுல்லாக செடிக்காமல் வச்சு தான் ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க, எங்கள் டீமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல, டீமும் இருக்கக்கூடாது, பின்னாடியே ஓடி வருவாங்க ஒரு 10 பேர், எங்கெல்லாம் போகிறோன்னே தெரியாது. ஒரு கேமராமேன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு ஓகேன்றோம், ஓகே, அதாவது மூடு நம்ம ஒன்று யோசிப்போம், அது தப்பு தவறுங்கிறது அடுத்த கட்டம் விவாதத்தில் பேசுகிறது, எடுத்த உடனே ஏங்க இது வராதுங்கன்னா மூடவிட்டாயிரும். அதாவது ஒரு 100% நல்ல விஷயத்தை ஒரே ஒரு தப்பை சொல்லி 99 காலி பண்ணிடுவாங்க. ஒரு டைரக்டர் 100 விஷயம் யோசிப்போம், அதில் ஒன்று வேணால் தப்பாக இருக்கலாம், அந்த ஒன்று அப்படியே எடுத்துட்டோம்னா மீதி 99 இருக்கும். ஆனால் அந்த ஒன்றை ஃபஸ்ட்டு டக்குன்னு பார்த்துட்டு ஒரு அழகான கோட்டைன்னு சொன்னோடனே ஏன் கருப்பாக இருக்குது, அது இத்தனி போட்டு தான் மொத்த கோட்டையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அதாவது ஒரு கேமராமேன் வந்து ஒரு டைரக்டரை வந்து புரிதல் இருக்குல்ல, நான் சொல்லுவேன் சூப்பர் ஓகேங்க, அப்புறம் ஓகே எல்லாம் பண்ணி வைக்கும்போது சரி இது மட்டும் இப்படி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது ஒரு அது ஒரு அழகு இல்லை. ஓகே அப்படி எந்த நைட்டு எத்தனை 3 மணிக்கெலாம் டே ஒன்னதான் இருப்போம், நாங்கள் ரூம்லாம் தனியாக தான் போட்டுக்கோம், ஒன்று ஒரே இடத்துல இருப்போம், டே என்னதான் எந்திரிச்சு பதில் சொல்லிட்டு அப்படி அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் கேமராமேன் அது கேமரா பதில் சொல்லி ஆகணும், எந்த இடத்துலையும் சலிச்சுக்க மழை ஓடும், இந்த இடத்துல எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நான் திரும்பி பார்ப்பேன், மேத்தான் அங்கே நிற்பான், டே இங்கே அங்கே பின்னாடி நம்மளும் ஓடித்தான் ஆகணும். அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு இந்த படம் இந்த அளவுக்கு வந்ததற்கு ஹீரோ கேமராமேனுக்கு வந்து நான், ஏன்னா ஹீரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் காஸ்ட் டக்குன்னு எடுத்துகிட்டு லைட் போகுது ஐயோ பேண்ட்டை மாற்றிடுங்க அப்படின்னு, ஒரு ஹீரோங்கிற அந்த வேலை செய்கிறோம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு டப்பு டப்பு அந்த ஒரு விஷயத்தை என்னால் வேகமாக எடுத்து முடியுது காரணம் கேமராமேன். ஒரு கேமராமேன் சரியாக இருந்தால் மட்டுமே ஒரு படம் வந்து, ஏன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வெளில கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அது கேமராமேன் அவ்வளோ முக்கியமாக இருக்கணும். அந்த பொறுத்தவரை நான் லக்கி, என் கேமரா வந்து எனி டைம் இப்போ கூப்பிட்டு ஷூட் பண்ணுவோம்னா என்ன அப்புறம் தான் எடுப்போம் அதில் வந்து நான் கொடுத்து வச்சேன் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஹீரோ. ஆமாம் ஓகே, ஸோ ஐ திங்க் நீங்கள் ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க சொன்ன மாதிரி தெரியல, நீங்கள் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் தெரியாது. இல்லை எனக்கும் அந்த தாட் தான், ஆக்சுவலாக என்ன டைரக்டருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக அதை நான் செய்வேன் கண்டிப்பாக. ஓகே ஸோ வந்துட்டு வெல்கம் பேக் டு ஷோரீல். இந்த சேதபூமி திரைப்படத்தினுடைய சினிமட்டோகிராஃபர் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதை தொடர்ந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஹபீப் சார் வந்திருக்கிறாங்க. வி வெல்கம் யூ சார். இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் எம்ஏ ஹபீப் முகமது. ஆஸ் அ ப்ரொடியூசர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல், ரைட் ஃப்ரம் ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ணுறதுலேருந்து, டிரெக்டரை சூஸ் பண்ணுறதுலேருந்து, ஆக்டர் காஸ்டிங் எல்லாமே வந்துட்டு உங்களோட ஒரு ஸ்டாண்டாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு டிரெக்டர் சார் வந்துட்டு 3 இயர்ஸாக தெரியும், ரொம்ப வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படின்லாம் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. பட் உங்களுக்கு ஆஸ் அ ப்ரொடியூசராக இந்த ஸ்கிரிப்ட் உங்கள் கைக்கு வரும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? தம்பியுடைய அண்ணன் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு, நானும் ஒரு ஒன்றா படித்தோம். ஓகே. அவர் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி தம்பியை வந்து பிஸ்னஸில் கொண்டு போயிரு, சினிமா வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாப்புல. அப்போது தம்பி ஒரு நாள் மீட் பண்ணேன், வா உனக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு தரேன், அதை வச்சு அப்படியே லிஃப்ட் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைண்ண நான் வந்து மூச்சு இருக்கிறவரை சினிமாவுக்கு தான் முயற்சிப்பேன் அப்படின்ட்டாப்புல. சரி ஓகே. ரெண்டாவது அவங்க அப்பா வந்து எனக்கு மாமா, ஆறுமுகத்தேவர், அந்த மாதிரி எங்களுக்கு உறவுகள் ரொம்ப பெருசாக இருக்கு. அதை சொல்லணுன்னா பெரிய ஒரு லெட்டான ஸ்டோரி. எங்கள் ஊரில் அந்த மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி இந்த இப்படி ஒரு சூழ்நிலை அவர் டிசைட் பண்ணிட்டாருங்கிறதுக்காக அப்புறம் படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, எடுத்தோம். நான் இதுவரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டே போனதில்லை, எப்படி எடுக்கிறாங்க இது வரைக்கும் எனக்கு ஷூட்டிங் என்னென்னே தெரியாது. அப்புறம் படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு நாள் ப்ளீஸ் உங்கள் அண்ணன் வந்து படம் பாருங்க அப்படின்னப்பல, படம் பார்த்தா அதில் சான்ஸே கிடையாது. நானே வந்து நான் படம் பார்ப்பேன், ரொம்ப படங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கல தேட்டரில் போய் படம் பார்ப்பேன். நானே ஒரு 3 சீனில் அழுதுட்டேன். ஓகே. எப்படின்னா அந்த படம் வந்து நாங்கள் அப்படியே ஊரில் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக உணர்ச்சி பூர்வமாக எடுத்துருந்தாப்புல. அப்போது என்னால் அந்த இமோஷன் தாங்க முடியல, தம்பி அப்போவே கட்டி பிடிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷம் தம்பி நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு.
தமன் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டி பேஸில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும் போது வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். உங்களோட பாடி லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் பார்க்குற லுக்லேருந்து எல்லாமே வந்து மாறும், உங்களோட ஒரு ஒரு விஷயமும் வந்து மாறும். அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த டைரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து அந்த ஊருக்காரங்க, நீங்கள் என்ன மூவியில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் ரொம்ப அவங்களுக்கு எல்லாமே விஷயங்கள் தெரியும். ஸோ இங்கே வந்து ஜட்ஜ் பண்ணுறதும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்றத தாண்டி என் ஊர் என் ஊரில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஹீரோ வந்து நான் கொண்டு வரும்போது அதோட இன்புட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவுட்புட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பக்கவாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மத்தியில் ரெண்டு பேர் சைட்லேருந்துமே இருந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் எந்த மாதிரி சேலஞ்சிங்காக பார்த்தீங்க? நடிக்க ஆரம்பிச்சதே சேலஞ்சிங்காக இருக்குன்றதுக்குள்ளா. ஓகே, ஸோ சேலஞ்ச் வந்து இருந்தால் தான் நல்லது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலி பேசிக்லி ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட், ஸோ தேட்டருக்லி ட்ரெயின்டு. ஸ்கிரிப்ட் பொறுத்து என்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை வந்து எனக்கு ரிலேட் ஆகிற மாதிரி அந்த ரியலிசம் ஃபிக்ஷன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன கோடு தான், அதில் வந்து பிலீவபிளாக பண்ணுறது தான், மேக் பிலீஃப் தான் சினிமாவில் நடிக்கிறது. இந்த மேக் பிலீஃப் வந்து எவ்வளோ தூரம் நம்மளால் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். ஒரு கேரிகேச்சர் பண்ணுறோன்னா அந்த கேரிகேச்சர் நம்ம மாறி நடிக்கிறத விட இட் இஸ் மேக்கிங் யூ பிலீவ், நீங்கள் பார்க்குறவங்க நம்பணும் அதை நான் பண்ணுறேன்றது, அதுதான் மோட்டிவ் அல்டிமேட்டம். அது வந்து அதோட சின்ன சின்ன நியூவான்சஸ் இருக்குது, அது அது லுக்காக இருக்கட்டும், அந்த பேசுகிற மாடுலேஷனாக இருக்கட்டும், அந்த என்ன இப்போ ரெப்ரசன்ட் பண்ண பார்க்குறான், அந்த நேரத்தில் அவனோட மனநிலை என்ன, அந்த கேரக்டரோட மனநிலை என்ன. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேரக்டர் நான் இப்போ பண்ணியிருக்கிறது குமரன். எப்படின்னா முதுகலத்தூரில் வந்து பிறந்து வளர்ந்தாலும் அவன் சென்னையில் இருக்கிறான், சென்னையில் இருந்து அவன் ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்றான். இது வந்து அவன் சின்ன வயசுலேருந்து ஆசை. அப்போனா சின்ன வயசுலேருந்து அவன் ட்ரீம் பண்ணியிருப்பான் ஃபாரினில் போய் தங்குறதாகவும் வாழ்கிறதாகவும். அப்படின்னா அவன் என்ன மாதிரி இருந்திருப்பான்? இப்போ உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து ஒருத்தர் சென்னையில் வந்து வாழ்கிறான்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு தன்னோட வட்டார வழக்கு ரொம்ப அந்நியமாக இருக்கும். இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு பாலிஷ்டாக இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னா அதனால் தன்னோட ஐடென்டிட்டி கொஞ்சம் சப்ரஸாவோ இல்லை விட பார்ப்பான். இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போனவங்களும் அதான் கொஞ்ச நாளில் வந்து அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேசுகிறாங்க, இந்தியன் ஆக்சென்ட் வரல, ஏன்னா அவனோட இது அவமானம் நினைக்கிற தன்னோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணுவான். ஸோ அதுதான் இங்கே பண்ண பார்த்தோம். ஸோ இவன் லூஸ் பண்ணுற ஐடென்டிட்டி வந்து ஃபாரின் போகணுன்றது, திருப்பி அவனோட ஊருக்கு வரப்போ அவன் என்ன கெயின் பண்ணுறான்றதுதான் இந்த படம். ஸோ டேரக்டர்ஸாக வந்துட்டு ப்ரொடியூசரை பற்றி என்னென்ன நினச்சிருக்காங்க? பிகாஸ் அவங்களோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் சொன்னாங்க, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணாங்க. பட் யூ ஆஸ் அ ஆக்டர் நீங்கள் வந்துட்டு ப்ரொடியூசர் கிட்டேருந்து பார்த்த நல்ல விஷயங்கள் இல்லை ப்ரொடியூசர் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? டேரக்டர் மாதிரி ப்ரொடியூசர் சார் கிடையாது, அண்ணன் தான். அதாவது ராமநாதபுரம் வந்து ரொம்ப வறண்ட மாநிலம், ஐ மீன் அந்த டிஸ்ட்ரிக்டு, அதில் மக்களுக்குள்ளே அவ்வளோ ஈரம் இருக்குது. ஆக்சுவலாக அண்ணன்னு கூப்பிட்றது முக்கியமான காரணமே பாசம்தான். அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கிற ஒரு அற்புதமான மனுஷன். இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அண்ணன் தான். இன்னொன்று, ஒரு படம் பண்ணுறப்ப ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த வைப்ஸ் இருக்கும், ஓகே இந்த படம் வந்து நம்மளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும், ஒரு இது இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்றது. அது ஏன்னா இட் இஸ் வெரி ஸ்பெகுலேட்டிவ் அன்பிரடிக்டபிள் ஃபீல்டு நம்ம சினிமான்றது. இதில் வந்து ஒரு ஹோப் இருக்குது தெரியுமா, இந்த படத்தில் எங்களுக்கு ஹோப் என்னன்னா அப்படி பண்ணந்தான். ஓகே, ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் படத்தில் இருக்கிற முக்கியமான டைரக்டர் சாரோட இன்ட்ராக்ட் பண்ண அத்தனை பேரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க ப்ரொடியூசர் எப்படி ப்ரொடியூசர் எப்படின்னு கேட்டு பாருங்கள், ஒரே பதில் தான் தெரியும், சினிமா விட்டுருங்க. இவர் பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அதே பதில் தான் இருக்கும். ஒரு சில பேர் தான் நமக்கு லைஃப் டைமில் வந்து ஓகே இவங்ககிட்ட இருக்க சில நல்ல குணங்களை வந்து நம்ம பார்த்து இதே மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு ஏஜுக்கு மேலே தோணும். அந்த மாதிரி நிறைய குணங்கள் வந்து அண்ணனை பார்த்து சரி இந்த மாதிரி நம்ம பெரியவனானதுக்கப்புறம் லைக் நம்மளால் முடியணுன்றப்ப இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும்னு சொல்லி தோணும்ல, அந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்குது. அது முக்கியமாக என்னென்னா சுற்றி இருக்கவங்க வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அது லெட் பி டு த பாட்டம் லெவலில் இருந்து
நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருமே நல்லா இருக்கணும். தமன், உங்களை பத்தி ஒரு சில காம்ப்ளிமெண்ட்ஸ்ல வந்து கேள்விப்பட்டேன், காம்ப்ளிமெண்ட்டா இருக்கலாம் ஆர் கமெண்ட்ஸா இருக்கலாம். நீங்க வந்துட்டு ஆஃப் ஸ்கிரீன் வந்துட்டு இந்த இந்த தோற்றம் வந்து தனுஷ் சார் மாதிரியும், அண்ட் ஆன் ஸ்கிரீன் இந்த கெட்டப் அந்த மீஸ் எல்லாம் வந்துட்டு சூர்யா மாதிரியும் இருக்கு அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அது வந்து உண்மையா இல்ல நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களா, ஆர் யாராவது உங்ககிட்ட சொல்லிருக்காங்க? நீங்க என்கிட்ட கேட்கணும், இல்ல அவர் முதல்ல அதை எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்றத நான் பாக்கலாம். அவர் எடுத்து எப்படி எடுத்துக்கிட்டாலும் உண்மைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் போய் ஒரு இடத்துல உண்மையை சொல்கிறேன், இது வந்து போய் காலைல இறங்கிட்டோம் முறையூர் ஷூட்டிங் எல்லாம் பரபரப்பாக, இந்த மாதிரி கோயிலுக்கு முன்னாடி ஷார்ட்டு ஆள் அங்கே வந்து எல்லாம் பரபரப்பாக இருக்கும். நான் போய் ஒரு இடத்துல உட்காந்து இந்த பேப்பர் சின் பேப்பர் பேட்டி இருந்தேன், என் பின்னாடி ஒரு 20 பேர் திட்டு 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 திட்டுன்னு ஓடுறாங்க, சூர்யா விட்டார் சூர்யா விட்டார், டே நமக்கு தெரியாம சூர்யா எங்கே என்ன இல்லை, நானே குழம்பிட்டேன். ஒருவேளை ஏன்னா அதுக்கு பக்கத்தில் மகேஷ் பாபு படம் ஷூட் நடந்துகிட்டு இருக்கு, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய படம் நடந்துகிட்டு இருக்கு, ஒருவேளை சூர்யா படமும் நடக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் அசிஸ்டண்ட் கூப்பிட்டுட்டே சூர்யா வந்து சார் தமனை பார்த்துட்டு எல்லாம் சூர்யா அந்த குங்குமம் போட்டு, இது உண்மை, இதே டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இவர் ஒரு தனுஷ் மாதிரி இருக்கார்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டுமே உண்மை, ஏன்னா அவரு கூட சொல்ல கொஞ்சம் இது வந்து என்னன்னா அவர் மாதிரி இருக்கிறன்னு பெருமை அப்படின்னு சொல்லலை, உண்மைக்காக சொல்றேன். ஆனால் தமன் வந்து தமனா இருப்பதே எனக்கு பெருமை. ஓகே, ஸோ தமனுக்கு எப்படி அது இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து அப்படி அக்செப்ட் பண்ணி, எனக்கு அது காம்ப்ளிமெண்ட், சூர்யா சார்க்கும் தனுஷ்க்கும் அது வந்து இன்சல்ட் இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது. உண்மையா சொல்ல போனா ரிசம்பிளன்ஸ் கண்டிப்பாக இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் ப்ராப்ளம் என்னோடய ஜா லைனாக இருக்கட்டும், நான் இப்போ சூர்யா சார் வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ராப்ளம் மாடுலேஷன் பேசுகிறது அது சேமாக இருக்கும். பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் சூர்யா சார்லாம் இட் இஸ் 20 வருஷமா அவங்க ப்ரூவ் பண்ண ஒருத்தாங்க, அவங்களோட பாதிப்பு ப்ராபப்ளி எனக்கு சப்கான்ஷியஸில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு வந்து மூவி நல்லபடியாக அமையணும் அப்படின்ட்டு. மக்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஸ்டீரியோடைப்பிங் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாத்தையும் வந்து தகர்த்தெறிகிற மாதிரி இந்த மூவி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அந்த மூவியினுடைய ட்ரெய்லர் பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரை இல்லை அந்த வறட்சி அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்கே தென்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அது இல்லை, அந்த டைட்டிலே வந்துட்டு மழை துளி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் அதுவே வந்துட்டு இந்த மூவியினுடைய ஒரு சின்ன ஒரு பிரீஃபா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு என்னுடைய வாழ்த்துக்கள், புதியகம் சார்பா படம் நல்லபடியா அமையணும், அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 சோ மச். வெல், இன்னைக்கு சேதுபூமி திரைப்படத்தினுடைய டீமை சந்திச்சு நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் இந்த ஷோரி நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான மூவியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ராஜி, நன்றி, வணக்கம்.